Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 2 வீலர் எப்படி கத்துக்கணும் தான் பார்க்க போறோம். டிரைவிங் தெரிஞ்சவங்க skip பண்ணிக்கலாம். டிரைவிங் தெரியாதவங்க skip பண்ணாம பார்த்தா தான் friends புரியும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சாவி போட்டு ஆன் பண்ணிட்டோம். மேலே எக்கோன்ற லைட் எரியுது. இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மூணு வரலால நம்ம பிரேக் பிடிச்சுக்கலாம். ரெண்டு வரல வச்சு நம்ம பிடிச்சுக்கலாம். ஷெல்ஃப் வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பயப்படாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி வந்து ரேசிங்க வந்து நம்ம ஸ்லோவாக தான் கொடுக்கணும். கால் ரெண்டும் காலும் கீழே வச்சுட்டு ரேசிங்கை ஸ்லோவாக விட்டு விட்டு கொடுங்க. அப்போ தான் வண்டி மூவ் ஆகும். அப்போ பயப்படாமல், ஏன்னா நம்ம கையில் தான் பிரேக் இருக்குது சரிங்களா. அதனால் பயப்படாதீங்க. பிரேக் உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா பிரேக் வந்து நீங்கள் போட்டுட்டு கூட ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பயப்படாமல் இருந்தால் தான் நம்ம தைரியமாக எதாக இருந்தாலும் செய்ய முடியும். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா வண்டி ஓட்டும் போது பயம் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது. ஸோ தைரியமாக, ரொம்ப ஒன்றும் பயம் கிடையாது. நீங்கள் அந்த பிரேக்கை விடாமல் நீங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா பிரேக் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் கையிலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா டக்கு நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு நீங்கள் நின்றுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் திருப்பியும். அதுக்கு நீங்கள் விட்டுடாதீங்க. டெய்லி இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாகவே வண்டி ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த டிப்ஸு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எங்கிட்ட டேர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் கூட வந்து ஆள் இல்லை சொல்லி கொடுக்குறதுக்கு, நீங்கள் ஒரு ஆள் தான் கற்றுக்குற மாதிரி அப்படின்னா நீங்கள் உடனே வந்து டேர்ன் பண்ண முடியாது. ரேசிங்கோட வண்டி ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் டேர்னிங் வந்து நீங்கள் வண்டி ஆன் பண்ணி வச்சுட்டு ரேசிங் பண்ணி கற்றுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டிப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டுறதுக்கு கற்றுக்கோங்க, அப்புறம் டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரேசிங்கும் வந்து ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு கல் வச்சுக்கோங்க. ரெண்டு கல் வச்சுட்டு அதுலேயே நீங்கள் வந்து ரேஸ் பண்ண, இப்போ நான் நார்மலாக வந்து நீங்கள் வண்டி எப்படி ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன் அந்த மாதிரி ரேஸ் பண்ணிவிட்டு கால் கீழே வச்சுட்டே பண்ணணும். அது மாதிரி ரெண்டு கல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் எட்டு போடுற மாதிரி நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு டேர்னிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அப்படி தான் அப்போ தான் வந்து கையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் திருப்புறதுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் இதுவாகும். நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேர்ன் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து மாமா எனக்கு சொல்லிக் கொடுத்து, எனக்கு ஒரு ஆள் கைட் பண்ணதுனால நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு விஷயம் பண்ணும்போது அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணோன்னா சூப்பராக பண்ணிவிடுவோம். அதுக்கு 10 நாளில் செய்ய வேண்டியது கூட நம்ம ஒரு வாரத்திலே செஞ்சுடுவோம். அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வண்டி ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருந்ததுன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் சூப்பராக வண்டி ஓட்டிடலாம். எனக்கு வண்டி ஓட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு மாமா கைட் பண்ணாங்க. ஸோ ஈஸியாக நான் ஓட்டிட்டேன். உங்ககிட்ட கைட் பண்ண ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வண்டி ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் வந்து ஸ்லாண்டிங்கில் வண்டி இருக்கும், இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாரையாவது விட்டு கொஞ்சம் இறக்கி தரீங்களா ஏற்றி தரீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏற்றணும் அப்படின்னா ரேஸ் பண்ணிக்கிட்டே ஏற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரேஸ் பண்ணாமல் லைட்டாக ரேசிங் கொடுத்துட்டே இருங்க, விட்டுட்டிங்கன்னா இறங்கிடும். அதே மாதிரி இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ரேசிங் இல்லாமே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா இறங்கிடும். எப்பயுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிரேக் மட்டும்தான் போடணும். ரைட் ஹேண்ட் சைட் பிரேக் போட்டிங்கன்னா சடன் பிரேக் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் சறுக்கி விடுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் வண்டி ஸ்லாண்டிங்கில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ரேசிங் கொடுத்துட்டே தான் விட்டுறக்கூடாது. டக்கு டக்குன்னு விட்டுறக்கூடாது. லைட்டாக ரேசிங் கொடுத்துட்டே அந்த ரேசிங்கோடையே மேலே போயிடுங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸ்லாண்டிங் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடியே வண்டி போயிடும். மேலே ஏற்றிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டாவே போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அப்போ நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.